நீங்க அப்படியே மாதிரியே இருக்கீங்க தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நீங்க டிஸ்பிளே பாக்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்றதுன்னு இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள ஒன்பது பதினாறு அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துருங்க பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அளவுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துருங்க ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட வீடியோவில் உங்களோட பிக்சர் வந்து ஆட் பண்ணுங்கள் நான் நான் வீடியோ ஆட் பண்ணி தான் அந்த ஸ்டேட்டஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன் இல்லை உங்களோட பிக்சர் கூட இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இந்த பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட டெம்லைட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த டெம்லைட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன் இந்த ஃபிலிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருங்க அடுத்து தான் நீங்கள் ஸ்டார்டிங் வந்து லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட பார்ட்டிகல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க இப்போ நான் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன் இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இந்த பிளண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்கிரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க அடுத்ததான் நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு அடுத்ததான் நம்மளோட லிரிக்ஸ் டெம்லைட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த லிரிக்ஸ் டெம்லைட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன் கீழே வந்தப்போ இதில் வந்து பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இந்த ஆர்வோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கீழே வந்து பிளேஸ் பண்ணிங்க இந்த மாதிரி கீழே வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கெயின் மாஸ்டர்லே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும் அது வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணி ஆர்வம் ட்ராக் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாக கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் வந்து அப்படியே நீங்கள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்க ட்ராக் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த பிளாக் கலர் பேக்ரௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே வந்த பிறகு பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓவர்லே அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஐம்பது பாயிண்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அடுத்ததாக உங்களோட டெம்லெட் நம்ம அந்த கிரீன் ஸ்க்ரீன் உடைய ஆட் பண்ணிருக்க பாருங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே வந்த பிறகு இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்க எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி கிரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க கரெக்டாக ரிமாயிடும் கரெக்டாக ரூபூ ஆனால் மேலோட கீழே உள்ள பண்ணுன்னு உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி மாதிரி ரிமூவ் பண்ணிங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக ரிமூவ் ஆயிடுச்சு உங்களுக்கு கரெக்டாக ரிமூவ் ஆகலை அப்படின்னா பேக் வந்துட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் சாரி இதில் வந்து அது சேச்சுரேஷன் அப்படின்றது சேச்சுரேஷனு மைனஸ் ஹண்ட்ரட் கொண்டு வந்துருங்க அட்ஜஸ்ட்டில் வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் தெரிஞ்சாலும் இது அட்ஜஸ்ட் பண்ணால் கரெக்டாக பிளாக் கலராக வந்து செட் ஆயிரும் அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்து லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் அப்படியே ஃபுல்லாக கொண்டு வந்துருங்க இந்த மாதிரி கொண்டு வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே வந்த பிறகு பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓவர்லே அப்படின்றத செட் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபத்தி அஞ்சில் எழுபத்தஞ்சு பாயிண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிங்க நல்லா ஒயிட்டாக தெரியும் நம்மளோட பிக்சர் நம்மளோட வீடியோ கிளிப்பு அதுக்காக தான் இப்போ இதையும் நீங்கள் அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு நம்ம லெக்ஸ்டம்பு தக்குனா ரெடி பண்ண போகிறோம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதும் அப்படின்றதுனால மேலே உள்ள பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம்மன் ஸ்பிளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் ஆவள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா எக்ஸ்தா உள்ளது எல்லாமே கட் ஆயிரும் இந்த அளவுக்கு தான் அவங்க வந்து சேவ் ஆகும் அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங் வந்து லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு ஃபைனலாக நம்மளோட ஃப்ரெம் ஏஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ரெய்மேஜ் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வரை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடும் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பார்க்கலாம் ப்ளே பண்ணுறேன் இந்த மாதிரி உங்களோட பிக்சர் அல்லது உங்களோட வீடியோஸ் ஆட் பண்ணி இந்த ஸ்டைலில் ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோ உங்கள் கேளரில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மெட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத க்ளிக் பண்ணிடுங்க இது ஃபுல்லாக ரெண்டாயிரம் முடிஞ்சது உங்கள் கேலரில் சேவ் ஆயிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சப்போனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட ஹலோ டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க